இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் இமேஜ் கரோசில் இப்போ இதில் பாருங்கள் இந்த அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரோசில் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் நீங்கள் வந்து பார்த்தா இந்த மாதிரி இமேஜ் ஸ்லைடர்ஸ் க்ரியேட் பண்ணலாம் இல்லை வெல்கம் ஹோம் பேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் நான் இந்த டாப்பிக்கில் வந்து நான் இமேஜ் ஸ்லைடர் இந்த மாதிரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது நம்ம மேனுவலாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது இந்த டாட்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிக்சருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பிங் வெப்சைட்ஸ் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் தென் வந்து அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த இமேஜ் கரோசல் நம்ம சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இமேஜ் கரோசல் அப்படின்ற நேம் நான் கொடுக்க போறேன் இமேஜ் கரோசல் மேக்ஸிமம் கேப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இமேஜ் கரோசல் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அண்ட் தென் ஃபினிஷ் கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து லோடாக ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நாம் தேவையில்லாத இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் மேலே இருக்க இந்த கமெண்ட் எனக்கு தேவையில்லை அண்ட் தென் இங்கே வந்து எனக்கு நான் நியூ கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அல்லது கான்ஸ்ட் கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க இந்த டைட்டில் வேணுணாலும் வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் புதுசாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆக்சுவலி நான் வந்து கீழே இருக்கிற விஜிட் வந்து நான் மேனுவலாக நான் க்ரியேட் பண்ண போகிறதுனால நான் இது கம்ப்ளீட்டாக செலெக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன் இங்கே ஹோம் பேஜ் அப்படின்ற இந்த ஒரு நேமுக்கு நான் வந்து வந்து ஒரு ஸ்டேட் ஃபுல் விஜிட் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் பாருங்கள் ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன் ஸ்டேட் ஃபுல் விஜிட் நான் கொடுத்துட்டு அந்த நேமை நான் வந்து இதில் பேஸ் பண்ணிடுறேன் இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட எமுலேட்டரில் நீங்கள் லோட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே லோடாக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் என்னோடய ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாக் கலரில் எனக்கு வந்திருக்கு அந்த டீபக் பேனர் நம்ம தூக்கிடலாம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல போயிட்டு என்னோடய மெட்டீரியல் ஆப்பில் டிபக் பேனர் வந்து ஷோக் செக் மோட் பேனர் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இதை சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேனர் போயிடும் இது நம்ம ஸ்கேப் ஃபோல்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ வந்து இந்த கண்டெய்னருக்கு பார்த்தா ஸ்கேப் ஃபோல்டு அப்படிங்கிறது கொடுத்துட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்துடும் இதில் உங்களுக்கு ஆப் பார் தேவைப்படுதுங்களா அப்போ ஆப் பார் நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ஆப் பார் போட்டு இதில் வந்து இமேஜ் கரோசல் அப்படின்ற நேமில் ஆப் பார் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் இமேஜ் கரோசில் நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இமேஜஸ் என்னவோ அந்த இமேஜஸ் எடுத்துக்கோங்க இந்த ப்ராஜெக்ட் மெனுவில் பாருங்கள் இந்த ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும் இதுக்குள்ளே நான் ஒரு கிரியேட் பண்ண போறேன் அதுக்குள்ள இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் நமக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜ் நம்ம இதில் போட்டுக்கலாம் நான் பாருங்க இமேஜ் ஒன் டூ ஒன் த்ரீ வந்து மூணு இமேஜ் நான் இதில் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த மூணு இந்த சாரி இந்த அஞ்சு இமேஜையும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா என்னோட ஸ்லைடெல்லாம் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் எப்பவுமே என்னோட ஸ்டைலில் என்ன பண்ணுவேன்னா அசெட்ஸுன்ற ஃபோல்க்குள்ள இமேஜஸ் இன்கேஸ் ஃபாண்ட் இருந்தாலும் அடிஷனலாக ஏதாவது ஒரு அசெட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா நம்ம குள்ள நம்ம இண்டிவிஜுவலாக ஃபோல்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இமேஜஸ்னால இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீங்கள் உங்கள் பாருங்க பாருங்கள் குள்ள இமேஜஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா இந்த இமேஜஸ் ஃபோல்டரில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் அப்படின்ற இந்த அஞ்சு ஃபைல் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இமேஜ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்க பர்ஸ்பெக்ட் யாமல் அப்படின்ற இந்த ஃபைலில் நீங்கள் எனேபிள் பண்ணணும் எந்த ஃபோல்டரில் நீங்கள் இமேஜ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எனேபிள் பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க இந்த அசெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த கமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அதே மாதிரி இதுலேயும் வந்து பாருங்க நான் கமெண்ட் நான் ரிமூவ் பண்ணுறேன் இது நீங்கள் கரெக்டாக அந்த டேப் நீங்கள் கொடுக்கணும் இந்த ஸ்பேசிங் இல்லைன்னா கண்டிப்பாக எரர் வந்துடும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அசெட் ஃபோல்டருக்குள்ள இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்குது அப்ப ஒன் டாட் ஜேபிஜி இந்த மாதிரி நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் மட்டும் நீங்கள் போட்டுருங்க இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டரில் எத்தனை ஃபைல்ஸ் இருந்தாலும் சரி அத்தனை ஃபைல்ஸுமே உங்களுக்கு எடுத்துக்கும் இதை சேவ் பண்ணிட்டு பப்கேட் அப்படிங்கிறது கொடுங்க இப்போ இந்த கோட்ல உங்களுக்கு எந்த இறர் இல்லை நீங்கள் ஸ்பேஸ் இன்டர்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா எந்த எரர் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும் நான் வந்து பாருங்க என்னோடய மெயின் ப்ரோக்ராம்க்குள்ளே போகிறேன் இந்த மெயின் ப்ரோக்ராமில் வந்ததுக்கு எனக்கு எந்த எறரும் கிடையாது நம்ம இமேஜை அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் இப்போ இந்த கரோசில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நான் வந்து இதை கொண்டு வரணும் நான் ஆப் பார் போட்டேன் அதுக்கு அதுக்கு கீழே நான் பாடி ஆட்ரிபியூட் நான் போட்டுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ அப்படின்ற ஒரு விஜிட் நான் போட்டுக்கிறேன் சிங்கிள் child scroll வியூ இந்த scroll கு நான் வந்து அடிஷ்னலாக ஒரு package நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் கூகுளில் போங்க கூகுளில் போயிட்டு ஃப்ளட்டர் packages நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பப் டாட் டிவ்ன்ற வெப்சைட் வரும் இதில் கரோசில் அண்டர் ஸ்கோர் ப்ரோன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பாருங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும் இது வந்து 98% எயிட் இருக்கு பாப்புலாரிட்டி நிறைய பேர் யூஸ் இருக்காங்க ஸோ இந்த பேக்கேஜை நான் ஃபஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன் காபி பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பப் ஸ்பெக்ட் யாமல் ஃபைலில் போயிட்டு நான் பேஸ் பண்ணிடுறேன் ஏன்னா இதை இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம் நான் டவுன்லோட் பண்ணி நான் ரன் பண்ண போகிறேன் ஸோ இந்த இடத்துல நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணதுக்கப்புறம் பப் கெட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ரன் ஆகிடும் இப்போ நான் வந்து இதில் நல் சேஃப்டியில் ஒர்க் இருக்கேன் இன்கேஸ் உங்கள் சிஸ்டமில் நல் சேஃப்டி சிஸ்டம் எனேபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அடிஷ்னல் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம நல் சேஃப்டி ஆர்கியூமெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் அப்போ வந்து இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐஃபன் ஐஃபன் நோ ஐஃபன் சவுண்ட் ஐஃபன் நல் ஐஃபன் சேஃப்டின்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது நல் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து டாட்டோ ஃப்ளட்ரோ நீங்கள் என்னேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல் சேஃப்டி இருக்கும் நீங்கள் டேரக்டாக ஒர்க் பண்ணலாம் இல்லை பழைய வெர்ஷனில் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு கமாண்டை நீங்கள் போட்டுக்கோங்க ஆர்கூமெண்ட்ஸ் நான் கொடுத்தாச்சு அண்ட் தென் இப்போ என் மெயின் ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை இதை வந்து ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இந்த ஆப்பை நான் லோட் பண்ணிடுறேன் லோட் பண்ணுறதுக்கு முன்னே லோட் லோட் ஆகிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து பண்ண அந்த கரோசல் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பார்த்தீங்களா கரோசில் 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 ப்ரோட் அண்டர் ஸ்கோர் டாட் அப்படிங்கிறது வருது ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து இதில் இம்போர்ட் ஆகிடும் ஒன்ஸ் இந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விஜிட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் இந்த சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவில் நான் வந்து ஒரு கண்டெய்னர் நான் ஒன்று போட்டுக்க போகிறேன் சைல்டு கண்டெய்னர் அப்படிங்கிறத நான் ஒன்று போட்டுக்கிறேன் இதுக்கு ஹைட் நீங்கள் எவ்வளோ நாள் கொடுத்துக்கோங்க நான் வந்து இதுக்கு ஹைட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் நான் கொடுத்துக்கிறேன் ஹைட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் என்ன ஹைட் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க உங்கள் கரோசில் ஹைட்டு இதில் இமேஜஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இமேஜஸ் நார்மலாக இந்த கரோசில்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம் சாரி இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் கரோசில் போட போகிறோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதோட சைல்டில் கரோசில் ப்ராப்பர்ட்டியை நம்ம கொண்டு வரணும் கரோசில் இந்த விஜிட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் இமேஜஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு இந்த லிஸ்ட்ல உங்களோட இமேஜ் நீங்க போடுங்க இப்போ நான் லோக்கல் இமேஜ் யூஸ் பண்றதுனால அசெட் இமேஜ் கால் பண்றேன் இன்கேஸ் ஆன்லைன் இமேஜ் ஆனா நெட்வொர்க் இமேஜ் நீங்க கால் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இது நம்ம எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம் அசட்ஸ் போல்டர்ல இமேஜஸ் போல்டர்ல ஒன் டாட் ஜேபிஜே கரெக்டுங்களா இப்ப இதுல பாருங்க நம்ம இமேஜஸ் பாருங்க எங்க இருக்கு அசல்ட் போல்டர்ஸ்ல இமேஜஸ் போல்டர்ல ஒன் டாட் ஜேபிஜே அப்ப எத்தனை ஃபைல்ஸோ இப்போ எத்தனை டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கோ எத்தனை நம்பர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களோ பிக்சர்ஸ் அத்தனை நம்பர்ஸும் நீங்க போட்டுக்கோங்க நான் இதுல ஒரு அஞ்சு நம்பர்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் நான் வச்சிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே நான் பேஸ் பண்ணிடுறேன் அண்ட் இதை நீங்கள் சேவ் பண்ணிங்கனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த கரோசில் வந்துடும் இந்த கரோசில் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த ஹைட் வேணா இந்த பட்டனோட சைஸை குறைக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எனக்கு உங்களுக்கு இமேஜஸ் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் பாக்ஸ் ஃபிட் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒரே சைஸ் எடுத்தனால எனக்கு எனக்கு எந்த இஷ்யும் வரல நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இமேஜ் எடுத்தீங்கன்னா பாக்ஸ் விட் கோலன் பாக்ஸ் விட் டாட் ஃபில்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே சைஸ்க்கு மாறிடும் சரிங்களா அந்த பாக்ஸ்க்குள்ளே எல்லாமே ஃபிட் ஆயிடும் நான் வந்து ஒரே சைஸ் போட்டதுனா எனக்கு இது தேவைப்படலை நீங்கள் இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கருசில் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக ஆட்டோ பிளே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்கும் நீங்கள் எந்த டாட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டாட் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு லோட் ஆகிடும் சரிங்களா சரி எனக்கு இது ஆட்டோ ப்ளே ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ப்ளே ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஃபால்ஸ் பண்ணிடலாம் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரூவில் இருக்கும் இது நீங்கள் ஃபால்ஸ்னு கொடுத்தீங்கன்னா போதும் இது ஆட்டோ பிளே ஆகாது இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீலோட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ஆட்டோ ப்ளே ஆகாது டீஃபால்ட்டாக அப்படியே நிற்கும் மவுஸில் நாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலோ அல்லது க்ளிக் பண்ணாலோ கையில் நம்ம டேப் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும் இன்கேஸ் இந்த பிக்சரை கிளிக் பண்ணால் வேறு ஒரு கண்டெக்ட்டுக்கு போகணும் வேறு ஒரு ஆக்டிவிட்டிக்கு போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு க்ளிக்கிங் ஈவெண்ட் நம்ம எழுதிக்கலாம் கிளிக்கிங் ஈவெண்ட் எழுதிட்டு இந்த பிக்சரை கிளிக் பண்ணால் போகிறோம் நம்ம தனியாக நம்ம வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் நம்ம எழுதிக்க முடியும் இதில் வந்து பாருங்கள் இந்த டாட்டோட கலர் மாற்றணும் டாட்டோட பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும்னா அதுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காகவும் எல்லோ கலர் டாட் கலராகவும் நான் மாற்றுறேன் பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்படி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு டாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைஸ் சேஞ்ச் பண்ணனாலும் இல்ல டாட்டோட ஸ்பேஸிங்கை மாத்திரதாக இருந்தாலும் நீங்க அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நீங்க இதில் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் கரோசில் டாட் சைஸ் அண்ட் டாட் ஸ்பேசிங் இருக்கு டாட் சைஸ் எனக்கு ஃபைனாக எனக்கு சின்னதாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்கு அதே மாதிரி ஸ்பேசிங் பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு பதிலாக இன்கேஸ் ஃபிஃப்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சைஸ் எனக்கு நவுந்துடும் டுவெண்ட்டி இனஃப் நம்ம அது போதும் அந்த ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி பக்காவாக இருக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த ஒரு விஜிட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம் என்னென்னா அந்த பிக்சர்ஸ் நம்ம பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும் பிக்சர்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை ஏதாவது கண்டெய்னரோ ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஜிட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே பட்டன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் தனியாக உள்ள ஒரு கண்டெய்னர் போட்டு டிசைன் பண்ணிக்கலாம் நான் இங்கே இமேஜ் போட்டிருக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடிஷ்னல் நம்ம மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ணலாம் இது இமேஜ் கரசுலனால இமேஜ் வச்சுட்டு மட்டும் இருக்குது இந்த மாதிரி கரோசல் நீங்கள் பேஜ் வியூவில் கிரியேட் பண்ணும்போது பட்டன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து இமேஜுக்காக பார்க்குறதுனால இமேஜ் மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் போடும்போது ஈவன் சைஸில் நீங்கள் போடுங்க பாருங்கள் இந்த கரோசியில் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி இன் இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க